பார்க்கக்கூடியது வந்து எக்ஸசைஸ் 1.1 கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8ல் பார்த்தீங்கன்னா ஒரு தொகை 5000 ஆனது ஆண்டிற்கு 6%, 7%, 8% தரக்கூடிய மூன்று பங்குகளில் பிரித்து முதலீடு செய்யப்பட்டு ஆண்டு மொத்த வருமானம் 358 பெறப்படுகிறது. அதாவது 5000 வந்து மூணு பாண்டில் வந்து நம்ம போடுறோம். 6% இன்கம் தரக்கூடியது, 7% இன்கம் தரக்கூடியது, 8% இன்கம் தரக்கூடியது. அப்போ கிடைக்கக்கூடிய மொத்த வருமானம் அந்த வட்டி வந்து 358. முதல் இரண்டு முதலீடுகளிலிருந்து கிடைக்கும் வருமானம் மூன்றாவது முதலீட்டிலிருந்து கிடைக்கும் வருமானத்தை விட 70 அதிகம். இப்போ நம்ம இது வர்றதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கலாம். ஸோ இங்கே பாண்டு 1, பாண்டு 2, பாண்டு 3. அப்போ பாண்டு 1 எஸ்ன்னு வச்சுக்க, தென் இது ஒய்னு வச்சுக்கணும், இதை இஜட்னு வச்சுக்கணும். எவ்வளோ அமௌண்ட்டு பிரித்து போட்டுக்கிறாங்க, இந்த டோட்டல் அமௌண்ட் 5000 மூணு பாண்டுகளில் இப்படி பிரித்து போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பரில் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். என் அமௌண்ட் ஆஃப் 5000 இஸ் டு பி டெபாசிட்டட் இன் 3 டிஃப்ரெண்ட் பாண்ட்ஸ் பேரிங் 6%, 7% அண்ட் 8% பர் இயர் ரெஸ்பெக்டிவ்லி. டோட்டல் ஆன்யுவல் இன்கம் வந்து 358. அப்போ அந்த ஆன்யுவல் இன்கம் எப்படி பிரிச்சிருக்கலன்னா, 6%னா என்ன, 6/100 ஆஃப் பாண்ட் 1. இதுதான் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு இல்லையா. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, இதை ஃபஸ்ட்டு ஒரு ஓரத்தில் எழுதிக்கலாம், 6x/100. அடுத்தது எவ்வளோ முதலீடு, 7%. அதாவது இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய பாண்டு 2ல வந்து முதலீடு செய்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன எழுதலாம், 7x/100. அடுத்தது 8x/100. டோட்டலாக கிடைக்கக்கூடிய இன்கம் வந்து 358. ஸோ அந்த மூன்று பாண்டுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு 358. இந்த 100 மேலே கொண்டு போய்க்க. அப்போ இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம், 6x+7y தென் 8z ஈக்குவல் டு, இதை மேலே கொண்டு வந்தீங்கன்னா 358.20 போட்டுக்கலாம். அடுத்தது கொடுக்கப்பட்டது நமக்கு வந்து, இஃப் த இன்கம் ஃப்ரம் த ஃபஸ்ட் டூ இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் 70 மோர் தேன் த தேர்ட் இன்கம். தேர்ட் இன்கம் விட 70 மோராக இருக்குது. இது ஃபஸ்ட்டு டூ இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது இங்கே முதல் இரண்டு முதலீடுகளிலிருந்து கிடைக்கும் வருமானம் மூன்றாவது முதலீட்டிலிருந்து கிடைக்கும் வருமானத்தை விட 70 அதிகம். அதாவது முதல் இரண்டு வருமானம் இது 6x/100 தென் 7y/100. இது வந்து ரெண்டும் சேர்ந்து இதை விட 70 வந்து அதிகமாக இருக்குது. தேர்ட் எவ்வளவு, 8z/100, 70 rupees மோர் தேன் த தேர்ட் இன்கம். அப்போ இந்த +8z இந்த சைடு கொண்டு வரும். அதாவது முதல் இரண்டு முதலீடு, இது மூன்றாவது முதலீடு, இந்த மூன்றாவது முதலீட்டை விட 70 ரூபாய் வந்து அதிகமாக கிடைக்குது. அப்போ 70 அங்கேயே வச்சிட்டோம்னா இங்கே என்ன எழுதிக்கலாம், 6x+7y-8z 8z இங்கே 70, இந்த 2 0 மேலே கொண்டு வந்தீங்கன்னா 7000 அப்படின்னு ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த விரிவுபடுத்தப்பட்ட ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இதை வந்து நம்ம எழுதுகிறோம். அப்போ இங்கே மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து எழுதிக்கலாம். அப்போ மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் என்னென்ன இருக்கும், அதனுடைய கோஎஃபிஷியன்ட் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணணும். ஸோ 1 1 1 தென் 6 7 8 தென் 6 7 -8. இந்த பக்கம் XYZ, இங்கே 5000 தென் 3 5 800 தென் 7000. இது வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் எழுதிட்டோம். அடுத்தது விரிவுபடுத்தப்பட்ட அணி. விரிவுபடுத்தப்பட்ட அணி அப்படிங்கிறப்போ, ஸோ இப்போ நம்ம விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏபி எழுதிட்டோம். அதாவது இந்த 3 1 1 1 எழுதிட்டு ஃபோர்த்து காலத்தில் இந்த 5000, 35800, 7000 எழுதிட்டோம்.
இப்போ நம்ம இதை ரெடியூஸ் டு ரோ எக்லார் ஃபார்ம். வி ஆர் ரெடியூசிங் டு ரோ எக்லார் ஃபார்ம். இந்த ஃபார்முக்கு நம்ம ரெடியூஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் இங்கே என்ன வரணும் நமக்கு, 0 0 0 இந்த ஃபார்மில் வந்து கிடைக்கணும். இந்த தேர்ட் ரோ ஃபுல்லாகவும் ஜீரோவாக இருக்கலாம். அப்போ இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குல்லையா, அப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணணும்னா இது இந்த ரெண்டு நமக்கு ஜீரோ ஆகிட்டு இது மட்டும் நமக்கு நம்பர் கிடைக்கும். அப்போ நமக்கு இங்கே ஆர் த்ரீ ஈக்குவல் டு ஹியர் யூ ரைட். ஸோ நம்ம அடிப்படை உருமாற்றத்தில் என்ன பண்ணிக்கலாம், ஆர் டூ இம்ப்ளைஸ் ஆர் டூ மைனஸ் சிக்ஸ் ஆர் ஒன், ஆர் டூ கிவ்ஸ் ஆர் டூ மைனஸ் சிக்ஸ் ஆர் ஒன். ஆர் டூ என்ன, சிக்ஸு செவன் எயிட் தென் 35,800 தென் மைனஸ் சிக்ஸ் ஆர் ஒன்னா, இந்த ஆர் ஒன் இருக்கு இல்லையா, இந்த ஆர் ஒன்னை நம்ம மைனஸ் சிக்ஸாக தான் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன கிடைக்கும், மைனஸ் சிக்ஸ் தென் மைனஸ் சிக்ஸ் தென் மைனஸ் சிக்ஸ், இந்த இடத்துல மைனஸ் 30,000. இதை வந்து ஃபுல்லாக சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது இது இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் தென் இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ். ஸோ ஆன்சர் இங்கே என்ன கிடைக்கும், 0 0. இது இது வந்து 2 இல்லையா, இங்கே 2 தென் ஹியர் வாட் 0, இதுக்கு 1 இங்கே 1 தென் 2 தென் 5,800. இது அப்போ இதை எடுத்து எழுதிட்டீங்கன்னா இங்கே என்ன வரும், 1 1 1 5,000. இது ஆஸ் இட் இஸ் இருக்கும். ஆர் டூ மட்டும் இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு, இது 0 1 2 தென் 5,800 எழுதிட்டோம். ஸோ தேர்டில் வந்து நம்ம தேர்டு ஜஸ்ட் இது ரெண்டே அப்படியே செப்பரேட் பண்ணோம்னாவே இங்கே 0 0 ஃபார்ம் நமக்கு கிடச்சிரும். ஸோ தேர்டில் வந்து ஆர் த்ரீ கிவ்ஸ் ஆர் த்ரீ மைனஸ் ஆர் டூ. இப்போ ஆர் த்ரீ அப்படியே எழுதிக்க, ஆர் டூவை சைன் சேஞ்ச் பண்ணியிருந்தோம்னா இது என்ன ஆயிடுது, 0 0 அப்புறம் இந்த வேல்யூ கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம், 0 0 தென் மைனஸ் 16 மைனஸ் 2 8 இங்கே 0 0. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ரோ எக்லான் ஃபார்ம் கிடச்சிச்சு. இந்த மூணுமே என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. அப்போ இந்த ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே ரெண்டுமே கிடைக்கக்கூடியது 0 0 வந்துருச்சு. தென் செகண்ட் ரோவில் வர்ற நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே வரக்கூடியது 0 எலிமெண்ட் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு ரோ எக்லான் ஃபார்ம் கிடச்சிருச்சு. இப்போ எவ்வளோ நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்கே ரோ இருக்குன்னு பார்க்கணும். இதில் நமக்கு ரோ ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணுன்னா நம்ம இதை எடுத்துக்கணும். இது இது வந்து இட் ரெப்ரசன்ஸ் ஏ, த மேட்ரிக்ஸ் ஏ. தென் விரிவுபடுத்தப்பட்ட அணி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எது நமக்கு, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸுங்கிறது இந்த 4 காலம் இருக்கிறத சேர்ந்தது வந்து இது வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். அப்போ இதில் நமக்கு கிடைக்கக்கூடியது நான் ஜீரோ ரோஸ் ஆஃப் ஏ, மொத்தம் 3 இருக்குது. இது நான் ஜீரோ, இங்கே ஜீரோவே இல்லை, இதுவும் நான் ஜீரோ. அதாவது கம்ப்ளீட்டாக ஜீரோவாக இருந்தால் தான் ஜீரோ ஜீரோன்னு சொல்லலாம். ஏதாவது எலிமெண்ட்ஸ் வர்றப்போ அது நான் ஜீரோ ரோ, கம்ப்ளீட்டாக ஜீரோவாக இருந்தால் ஜீரோ ரோ, ஒரு எலிமெண்ட்டாவது நான் ஜீரோவாக இருக்கிறப்போ நான் ஜீரோ ரோன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே மொத்தம் 1 2 3 கிடச்சிருக்கு. அடுத்தது இதில் நமக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் ஸோ நான் ஜீரோ ரோஸ் ஆஃப் ஏ 3, நான் ஜீரோ ரோஸ் ஆஃப் விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏபி அதுவும் 3, நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எவ்வளோ இருக்குது, எக்ஸ் ஒய் இஜட் அதுவும் 3. ஸோ இந்த மாதிரி மூணுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா சமன்பாடுகள் ஒருங்கமைவு உடையன, தட் மீன்ஸ் ஒரே ஒரு தீர்வு உண்டு, இட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். இதுக்கு நமக்கு இந்த ஃபார்முல கொடுத்துருக்கு பாரு. செகண்ட் ஒன், ரோ ஆஃப் விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏபி ஈக்குவல் டு தென் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு என், எனில் சமன்பாடுகள் ஒருங்கமைவு உடையவை மற்றும் ஒரே ஒரு தீர்வு உண்டு. ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இதை எழுதியிருக்கோம். இப்போ நம்ம எக்ஸ் ஒய் இஜட்டோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம சமன்பாடு எழுதணும்னா இங்கே 1x 1y 1z ஈக்குவல் டு 5,000. அடுத்தது இது 0 விட்டுரு, தென் 1y + 2z ஈக்குவல் டு திஸ் ஒன்,
அடுத்து தேர்ட் ஒன்று என்ன இருக்குது, -16z. இதுக்கு xyz, இங்கே yz, இதுக்கு வெறி z போட்டுட்டு வி ஆர் ஃபைண்டிங் த 3 அன்னோன்ஸ். சரி, இப்போ இந்த மூணு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த மூணு ஈக்குவேஷன்லேருந்து இஜெட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், தேர்ட் ஒன்ல மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்க. ஸோ 288 00/16, ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1800. ஸோ இஜெட் வேல்யூ ஈக்குவல் டு 1800. அடுத்தது இது செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய் ப்ளஸ் 2 இஜெட்டுக்கு பதில் 1800 ஈக்குவல் டு 5800. Therefore, y equal to 5800. இதை மல்டிப்ளை பண்ணி இதை பக்கம் 3600. Therefore, y equal to 2220. இந்த y வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அட் லாஸ்ட் வி ஆர் ஃபைண்டிங் த x வேல்யூ. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண x ப்ளஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுற x ப்ளஸ் y ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 5000. ஸோ ஃபார் y யூ ஆர் ரைட்டிங் 2200, தென் இஜெட்டுக்கு 1800, இந்த பக்கம் என்ன இருக்குது 5000. அப்போ x ஈக்குவல் டு இந்த ரெண்டும் ஆட் பண்ணி இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 5000, தென் மைனஸ் இந்த ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 4000. ஸோ தேர்ஃபோர் x ஈக்குவல் டு 1000. ஸோ பாண்ட் 1, பாண்ட் 2, பாண்ட் 3 இந்த பக்கம் என்ன எழுதிக்கலாம், வேல்யூ ஆஃப் பாண்ட் 1 that is x equal to 1000, then value of bond 2 that is y equal to 2200, then value of bond 3 that is z இல்லையா equal to 1800. இந்த மூணையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு 5000 வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த க்வெஸ்சன் இதோட நமக்கு ஓவர். தேங்க்யூ.